வரும் பார்த்துக்கோங்க, நான் பார்க்கிட்ட போய் வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அப்புறமா சார் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் போலீஸ்காரன் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுப்பேன். சரின்ட்டு சார்கிட்ட நான் போனேன். சார்கிட்ட சார் இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. அவங்களுக்கும் முஸ்டே தெரியும் இந்த மாதிரி ஆகிட்டு தான் எனக்கு ஓப்பனை சொல்லலை. சரி வந்து கார்லாம் உக்காரும் போது பார் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க சார், அவங்களை அனுப்புவாங்கன்ட்டு அந்த ஃபோட்டோ நான் காமிச்சேன். அந்த ஃபோட்டோ காமிச்சுட்டு அப்புறமா அனுப்புனாங்க சுடுகண்ட பள்ளி ஜெய்பீம் வந்துச்சு சார். அப்போ தெள்ளு தெள்ள போயிட்டு இருந்தாங்க அம்மா, நான் எப்படியாமா எடுத்து மறந்தவனையே அம்மா. பிரெக்னென்ட் போய் கேட்க காவல்துறையிலே வழக்கு புகார் கொடுக்க, இரண்டு பேரையும் காணவில்லை என்று புகார் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட பிறகு விசாரித்து தாமதமாக நேற்று காலை தான் நேற்று மாலை அவர்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த சம்பவம் மனசாட்சி உள்ள அத்துணை பேரையும் ஒழுக்குகிற சம்பவமாக இருக்கிறது. இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்வதற்கு சாதி ஒரு தடையாக காரணமாக்கி அந்த இளம் அந்த மலர்களை அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சம்பவங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இருக்கிற இடதுசாரிகள் அம்பேத்கர் இயக்கம் சார்ந்தவர்கள் அரசியல் கட்சிகள் அத்துணை பேரும் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனியான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும் கூட தமிழக அரசு அதை காதில் போட்டுக்கொள்ளவே மறுக்கிறது. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பற்றி கலப்புகிற போது துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளே நடக்கவில்லை என்று பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகும் அவர் அதையே சொல்லுவாரா என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே சாதிய வெறி சக்திகள் இந்த அளவுக்கு கொடூரமான கொடுமையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும். இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கிற 3-4 பேரை மட்டும் கைது பண்ணால் பத்தாது. ஏனென்றால் 4 மாதங்கள் அவர்கள் ஓசூரிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் ஏற்படாத இந்த பிரச்சனை 4 மாதங்களுக்கு பிறகு ஏற்படுகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னாலே ஒரு பெரிய சாதி வரி அணிதிரட்டல் இருக்கிறது, சாதி வரி சதி இருக்கிறது என்றுதான் நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன். எனவே அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவ்வளோ அத்துணை பேரையும் இன்றைக்கு அரசு கைது செய்து உண்மையிலேயே எங்களை பொறுத்தவரையில் மரண தண்டனை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட கொடூரமான கொலைகளை செய்கிறவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால் கூட தப்பு இல்லை என்று தான் நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட மோசமான சம்பவம் எதிர்கால தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய அவமானகரமாக இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் அரசு நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இளைஞர்களை பாதுகாக்க தவறியது தமிழக அரசு தான். எனவே தமிழக அரசு இதில் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக செயல்பட வேண்டும். இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்திருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் உடனடியாக அமுலாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மனிதாபிமானம் கொண்டிருக்கிற நல்லெண்ணம் கொண்டவர்களும் இப்படிப்பட்ட இந்த சாதிய இந்த போக்குகளை சாதிய வெறி சக்திகளை ஒழிப்பதற்கு ஒரு ஒன்றுபட்டு குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.